ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாங்கப்பா தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா டேம்டு பெட்ஸ். எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா வேலைச்சேரியில் இருக்குது கைஸ், வேலைச்சேரி ஜங்ஷன்லேயே இருக்குது. விஜயநகர் பஸ் ஸ்டாப்லேருந்து லைக் நியர்பையாக இருக்குது, கேன்ரா பேங்க்குக்கு ரைட் ஆப்போசிட்டில் இருக்குது கைஸ். ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு எக்ஸாட்டிக் பேர்ட்ஸாக இருக்கட்டும், பெட்ஸ் ஃபுட்டாக இருக்கட்டும், பெர்ஷியன் கேட்டாக இருக்கட்டும், எல்லாமே இவர்கிட்ட கிடைக்கும். ஸோ வந்து பாருங்கள், செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம உள்ளே போயிட்டு என்ன மாதிரி பெட்ஸ்லாம் இப்போது அவைலபிளாக இருக்குது, ப்ளஸ் என்னென்ன மாதிரி டாக்ஸ்லாம் வச்சுருக்காரு, ப்ளஸ் எக்ஸாட்டிக் பெட்ஸ் என்ன நல்லா இருக்குன்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம டேரெக்டாக போய் ஓனர்கிட்டே பேசலாம் கைஸ். கைஸ், நீங்கள் போன பார்ட் என்னோடது பார்த்துருப்பீங்க, அது வந்து டேம் பெட்ஸ் உள்ளே வந்திருந்தோம், எல்லா எக்ஸாட்டிக் பேர்ட்ஸை பற்றி பார்த்தோம். இந்த பார்ட்டில் வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாட்டிக் பெட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பெட்ஸ் இருக்குது, அதை பற்றி ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம் கைஸ். அப்படியே நம்ம சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அப்படியே கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் கைஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ் இங்கே பாருங்க, பியர்டட் டிராகன் வேற லெவலாக இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. பியர்டட் டிராகன், இதோட நேம் இஸ் ஃப்ரம் தி பியர்ட். ஸோ இந்த பியர்டு வர்றதுனால தான் அந்த பியர்டட் டிராகன் சொல்லுவாங்க. இது அந்த சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா பிளாக்கிஷாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அது இல்லாமல் இந்த ஸ்பைன்ஸ் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக கன்வெர்ட் ஆகிடும். கலர் சேஞ்ச் ஆகும், கலர் வந்து சேஞ்ச் ஆகும். சேஞ்ச்னா இப்போ வந்து இந்த கிளைமேட்டிக்ஸ் கண்டிஷனில் வந்து இவங்க ஆக்சுவலி எல்லாமே கோல்ட் பிளட்டட் அனிமல்ஸு. இப்போ இவங்களுக்கு வந்துட்டு அந்த சில்னஸ் படும்போது அவங்க கலர் வந்து டார்க் ஆகிடும். ஸோ வெயில் காலத்தில் ஹீட்டு ஜாஸ்தியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் பிரைட்டாக காமிக்கும் உங்களுக்கு. ஸோ ஹீட்டு ஜாஸ்தியாக வேணும் இவங்களுக்கு. ஸோ இவங்க வந்து மேல் ஃபீமேல் ஆகி? ஆமாம், மேல் ஃபீமேல். பேரா வச்சுருக்கீங்க? ஆமாம். இதை வளர்க்கணுன்னா வீட்டில் எப்படி சார் அது? இது கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ரெப்டைல் வளர்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களால் மட்டும்தான் இது வளர்க்க முடியும். ஸோ பேசிக்கான இது இப்போ ரெப்டைல் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இக்வானாக்கு போகிறது நல்லாயிருக்கும். இப்போ இவங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, டெம்பரேச்சர் இதெல்லாம் கொஞ்சம் மாடுலேட் பண்ணி தான் பார்த்துக்கணும். ஃபீடிங் இவங்க ஃபீடிங் வந்து வெஜ்ஜும் சாப்பிடுவாங்க, நான் வெஜிடேரியனும் சாப்பிடுவாங்க. நான்வெஜ்ஜும் நம்ம மீன் பண்ணுறது வந்துட்டு வேர்ம்ஸு அந்த மாதிரி இன்செக்ட்ஸ் மாதிரியான, ஆமாம், இன்செக்ட்ஸ் மாதிரியான இது கொடுக்கணும் அவங்களுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் ஃபீடிங் ஹேபிட்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும்தான் அதை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஓகே சார், இப்போ இந்த ஸ்பைடர்லாம் வளர்க்கலாமா சார் இந்தியாவில்? ட்ரான்சுலாலாம் சொல்கிறாங்க, எல்லாமே வளர்க்கலாம். இவ்வளோ நாள் வரைக்கும் எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் எல்லாமே வளர்க்கலான்றது தான் ரூல். இனிமேல் ரிஜிஸ்டர்டாக இருந்தால் வளர்க்கலாம். ஓகே ஓகே, சூப்பர். இப்போ இதை கைஸ் இது யாருக்குன்னா வேணும்னா சாரோட வெப்சைட்டில் போய் பாருங்கள், இதோட ப்ரைஸிங் எல்லாமே இருக்குது. வாங்க இப்போ நம்ம அடுத்த பெட்டுக்கு போயிடலாம். அடுத்ததாக பார்க்க போகிற பெட் வந்து, இது பேர் என்ன சார்? சுகர் கிளைடர், இதோட பேர். ஆஸ்திரேலியன் வெரைட்டி. ஸோ நம்ம கேங்க்ரோஸ் மாதிரி வந்து வயிற்றில் பவுச்சு வச்சுட்டு அதில் குஞ்சு பொறிச்சு அது வளர்ந்ததுக்கு அப்புறமா வெளியே கொடுப்போம். அது ஸோ அது வரைக்கும் பவுச்சிலே தான் வச்சுட்ருப்பாங்க. ஸோ பாண்டட் ஃபார் லைஃப் டைம், அந்த அவங்களோட பேர் வந்துட்டு நல்ல பாண்டிங்கோடு இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் மெம்ரைன் மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த சைடில் இருக்க மெம்ரைன் தான் அவங்களோட அந்த ஃப்ளையிங் ஸ்குரில்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பறக்கக்கூடிய, ஆமாம், இதை பாருங்க. ஸோ இது வழியாக அவங்க கிளைட் பண்ணுவாங்க அவங்க. இவங்களுக்குலாம் எப்படி வீட்டில் நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா லைக் எப்படி மெயின்டைன் பண்ணுறது? இது ரொம்ப ஈஸி டு பெட்டு. ஸோ இப்போ ஈவன் சின்ன சின்ன குழந்தைங்க கூட வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா வளர்க்கலாம் இதை. ஸோ பேசிக்காக வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு எஸ்கேப் ஆர்டிஸ்ட் இவங்க. அதனால் வீட்டில் வளர்க்கும்போது கொஞ்சம் பார்த்து கேஜுக்குள்ளே வச்சுட்டு நம்ம தேவைப்படும் போது மட்டும் வெளியே எடுக்கணும், அதுக்கப்புறமா வந்துட்டு திருப்பி கேஜுக்குள்ளே விட்டுணுன்ற மாதிரி எடுக்கணும். பட் சாஃப்டாக இருக்குது. ஆமாம், நல்ல வெல்வெட் ஃபினிஷிங் மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப நல்ல ஒரு சோஷியல் அனிமல். கைஸ் யாராக்கெல்லாம் இந்த மாதிரி பெட்ஸ் ரெக்யர்மெண்ட் இருக்கோ சாரோட வெப்சைட் போய் பாருங்கள், tempets.com. ஸ்க்ரீன்லேயும் வருது, ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருங்க, காண்டாக்ட் நம்பர் இது எல்லாமே இருக்குது கைஸ். ஓகே, இப்போ இதை பற்றி சொல்லுங்கள் சார். இது கொஞ்சம் இதுலேயே வேறு வெரைட்டி கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அபிசீனியன் பெருவியன் சொல்லிட்டு ரெண்டு வெரைட்டிஸு, ஒன்று வந்து ஃப்ரில் வெரைட்டிஸு, இன்னும் வந்து லாங் ஹேர் வெரைட்டிஸு. ஸோ இவங்க ஒரு செட் ஆஃப் இதுக்கு வந்து நாங்கள் ஹேரை வந்து ட்ரிம் பண்ணியிருக்கோம். ஸோ பிகாஸ் அந்த உட் ஷேவிங்ஸ் இதெல்லாம் போயிட்டு அந்த இதெல்லாம் ஒட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ரிம் பண்ணியிருக்கோம். மற்றபடி ஃப்ரில்லெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த ஃப்ரில்ஸ் எல்லாம் க்ளீனாக காமிக்கும், நல்லா சைஸ் நல்லா பெருசாக கொடுக்கும். அது படம் கூட வந்தது ஹாலிவுட்டில். ஆமாம், அதெல்லாம் இதை பேஸ் பண்ணி தான் வந்துச்சு, எல்லாமே ராட் அண்ட் டன் கினிபிக்ஸ் பேஸ் பண்ணிட்டு வந்தது. அது சூப்பர். ஃபீடிங்கும் சேம் இதே மாதிரி தான். ஆமாம், இப்போ அவங்களுக்குள்ள ஃபைட்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் செக்ரிகேஷன்ஸ் வச்சுருக்கோம், எப்போ தேவைப்படுதோ அது போட்டுப்போம், எப்போ வேணான்னு சொன்னதோ அப்போ ரிமூவ் பண்ணிவிடுவோம்.
ஓகே கைஸ். அது வளர்க்குறதும் வீட்டில் ஈஸி தான். இது ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். இவங்க எல்லாருமே வெஜிடேரியன் தான். அவங்க 100% வெஜிடேரியனு. நம்ம வீட்டில் சாப்பிட்ற காய்கறி, நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம டிப் அண்ட் டெய்ல்னு சொல்லுவோம், நம்ம 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 சாப்பிட்றது கட் பண்ணுறதுலேருந்து இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷன்ஸ் அவங்களுக்கு கொடுத்தா கரெக்டாக இருக்கும். இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒயிட் கலரில் சிவில் லேடிஸ் பார்த்தீங்க, அதோட நேச்சுரல் கலர் இதுதான், அது மியூட்டேஷன் சார். ஸோ இப்போ இவங்களோட இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாக்கெட் மங்கி சைஸு சொல்லி ஜென்ரலி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து கொடுக்குறோம் நம்ம. ஸோ செல்ஃப் ஃபீடிங் கண்டிஷனில் மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம். எந்த ஒரு குட்டிங்களையுமே வந்துட்டு ஹேண்ட் ஃபீடிங் கண்டிஷனில் நாங்கள் வந்துட்டு எண்ட் யூசர்ஸ்க்கு கொடுக்கறதே கிடையாது. ரீசன் என்னென்னா, அவங்களால பார்த்துக்க முடியாதுன்ற ஒரு பட்சத்தினால. இப்போ இவங்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட் நேச்சர்டு. இப்போ இந்த ஏஜில் வந்து அவங்க சாப்பிட கற்றுக்கணும். அவங்க கையிலேருந்து சாப்பிட்றது அந்த மாதிரி இருக்கலாம். அவங்களுக்கு நல்லா கன்வீனியன்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் நாங்கள் வந்துட்டு எண்ட்யூசருக்கு கொடுக்குறோம். பெருசாக நம்ம கூட பழகிடுச்சு. இப்போ இது சின்ன வயசுலேருந்து பழகிடுச்சா, பெருசாக அந்த கடிக்கிற பழக்கம் அதெல்லாம் இது வராது. கண்டினியூஸாக ஹேண்டில் பண்ணும்போது அந்த கடிக்கிற பழக்கங்கள் வராது. ஸோ பாஞ்சி கூட வச்சு வளரும். ஆமாம், சூப்பர் சார். இது யாராருக்கெல்லாம் ரெக்குயர்மெண்ட் இருக்கோ இது பண்ணுங்கள் கைஸ். செம்ம சாஃப்டாக இருக்குது கைஸ், இங்கே பாருங்கள். வெல்வெட் ஃபினிஷ் கொடுத்துருக்கேன். வெல்வெட் மாதிரி இருக்கு அப்படியே. அது கடவுளோட ஃபினிஷ். அது சூப்பர். ரொம்ப நல்லா இருக்கும். எக்ஸாட்டிக் வெரைட்டி தான். மெயின்டெனன்ஸ் பெருசா ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுட்டு அது மாதிரியான விஷயங்கள், பேசிக் தேவைகளை மட்டும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியிருக்கும். அவங்க கிளீனாக மெயின்டைன் பண்ணும். அப்போ தான் இந்த ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் ப்ளஸ் அவங்கள வந்து கரெக்டாக பார்த்து முடியும். நீங்கள் ஃபோக்கஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க அவங்க. வேற லெவல் கைஸ். சரி சரி சரி. ஓகே ஓகே ஓகே. சொல்லுங்க ப்ரோ, இதை பற்றி சொல்லுங்க. இது ரொம்ப ஃபேமஸ். சிரியன் லாங் ஹேர் ஹாம்ஸ்டர்னு ஒரு வெரைட்டி. ஸோ லாங் ஹேர் ஹாம்ஸ்டர்னாலே அந்த லாங் ஹேருக்கான ஒரு பேர். ஹாம்ஸ்டரில் மற்ற வெரைட்டிஸ் இருக்காங்க, அவங்கள நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ இவங்களோட லாங் ஹேர் பார்த்தீங்கன்னா சீவலாம் அந்த அளவுக்கு இருக்கும். கோம் பண்ணுற அளவுக்கு முடி இருக்கும். இப்போ நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கேற்ற மாதிரி லென்த்தி ஹேர் வந்துட்டு மெயின்டைன் ஆகும். ஸோ இப்போ இவங்களை வந்து ஹோல்ட் பண்ணுற விதம் பார்த்தீங்கன்னா, இங்கே பேக்கில் வச்சு தான் ஹோல்ட் பண்ணுவாங்க ஜென்ரலி, ஸோ பிக்கிங்காக. மற்றபடி அவங்க வந்துட்டு கீழே விழுந்தால் அடிபடுவாங்க, அதனால் ரொம்ப ஹைட்டில் வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடாது. சேஃப் ஹேண்ட்லிங்க்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃப்ளோர் லெவலில் ஹேண்டில் பண்ணோம், இல்லை டேபிள் எங்கேனாச்சும் வச்சுருக்கோம்னா டேபிள் லெவல்லேருந்து ஹேண்டில் பண்ணால் கரெக்டாக இருக்கும். சின்ன பசங்களுக்கு இதெல்லாம் பெஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு லாங்கர் டேர்ம் ஆஃப் லைஃப் ஸ்பேன் இல்லை அவங்களுக்கு. ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் தான் மேக்ஸிமம் வாழ்வாங்க. ஸோ அதனால் அது வரைக்கும் தான் அவங்களோட லைஃப் ஸ்பேன். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணுறவங்களுக்கு இந்த பெட்டு நல்லாயிருக்கும். ஓகே ஓகே, சூப்பர். அனிமலோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் ஆக்டிவ் ரொம்ப, அதனால் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு பெட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே பாருங்க கைஸ். இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இப்போ இவங்களில் பார்த்தீங்கன்னா ரஷ்யன் டுவாஃப் ஹாம்ஸ்டர்னு சொல்லுவோம். அதில் பைடு காம்பினேஷன், ஸ்பெஷல் கலர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம இங்கே வச்சுருக்கோம் நம்ம. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸ் தான், இவங்க மேக்ஸிமம் 3 இன்ச்சஸ் தான் வளர்கிறாங்க. ஸோ இந்த 3 இன்ச்சஸ் சைஸுக்காக தான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டியே. ப்ளஸ் இவங்களோட என்க்ளோஷர்ஸ் வந்து எவ்வளோ வேணால் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுக்கான க்யூரியாசிட்டி எல்லாத்தையுமே அவங்க பில்டப் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. சூப்பர். செமையாக உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க, என்ஜாய் பண்ணுறாங்க போல இருக்குது. நம்ம சூப்பர். இவங்களுக்கு ஃபீடிங் ஹேபிட்டும் அதே மாதிரி தான், வெஜிடபிள்ஸ் எல்லாமே. வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸு ப்ளஸ் வந்து நான்வெஜ்ஜும் சாப்பிடுவாங்க. நான்வெஜ் மீன்ஸ் லைக் இன்செக்ட்ஸு, இன்செக்ட் வெரைட்டிஸில் மீல் வாம்ஸு, கிரிக்கெட்ஸு அந்த மாதிரி வெரைட்டிலாம் சாப்பிடுவாங்க. எக்லாம் கூட கொடுக்கலாம் நீங்கள். ஓகே ப்ரோ, அடுத்த பெட்டுக்கு போயிடலாம். ஓகே, இதை பற்றி சொல்லுங்கள் சார். இது வந்து ரெட் இயர் ஸ்லைடர்னு ஒரு டேர்ட்டில். ஸோ ஃப்ரீக்வெண்ட்லி கெப்டஸ் பெட்ஸ் பை பீப்புள், லைக் மேக்ஸிமம் மக்களும் இதுதான் டேர்ட்டில் கைண்டில் வந்து வச்சுருப்பாங்க. ஈஸிலி அவைலபிள் ஆல்சோ. இப்போ இது இவனை பார்த்தீங்கன்னா க்ளீனாக மெயின்டைன் பண்ணும்போது இந்த ஷெல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி க்ளீனாக இருக்கும் நம்மகிட்ட. ஸோ இந்த ஷெல் க்ளீனாக இருக்கணும், இந்த விரிங்கிள்ஸ் மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ ஒயிட் பேச்சஸ்லாம் இருக்கக்கூடாதுன்றது தான் இதோட க்ளென்லினஸோட விஷயங்கள். எப்படி வளர்க்குறது சார்? க்ளீனான வாட்டர் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதோடய ஃபீடு. ஸோ அதோட ஃபீடு வந்து பேக்கெட் ஃபீடே வருது இப்போது. அதனால் பேக்கெட் ஃபீடை மெயின்டைன் பண்ணிக்கலாம். பட் இப்போ இஃப் அட் ஆல் இட் இஸ் ரிக்வயர்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃபிஷஸும் கொடுக்கலாம். லைஃப் மாதிரி வச்சு தண்ணி ஊற்றி அதை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்குமா? எப்படி தண்ணி அக்வேரியமே வச்சுட்டு நீங்கள் தண்ணியை சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே கூட மெயின்டைன் பண்ணலாம். பட் ஆனால் வளர்க்கலாமா கலர் ஃபிஷ் கூட? ஆமாம், இவர் வளர்கிற வரைக்கும் வளர்க்கலாம், அதுக்கப்புறம் அவர் பிடிச்சி சாப்பிட்றாரு. அதனால் இதை விட பெருசாக இருக்கிற மீன் கிட்ட மீனை வளர்க்கலாம். நம்ம கோல்டு ஃபிஷ் அந்த மாதிரிலாம் இல்லை, எது வந்தாலும் அந்த கான்ட்ரவர்ஷியலாக இல்லாத இது வெரைட்டிஸ்லாம் வச்சுக்கலாம். நீங்கள் டேர்ட்டில் மட்டும் தான் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டேர்ட்டில் மட்டுமே வச்சு வளர்த்துக்கலாம். சூப்பர். ஓகே, இதை இது சொல்லுங்கள் ப்ரோ. இக்வானா? இக்வானா க்ரீன் இக்வானா இப்போ கொஞ்சம் ஃபேமஸாக ஓடிட்டு இருக்கிற அனிமலு. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு சைஸ் வந்துட்டு 4 ஃபீட்லேருந்து 6 ஃபீட் வரைக்கும் வருவாங்க.
நம்ம ஓன் ப்ரீடிங் செட்டப் இருக்குது இவங்களுக்கு. ஸோ நம்ம ஒரு வருஷத்துக்கு எப்படி ஒரு 60-70 குட்டிங்க நம்மக்கிட்டே வருது. ஸோ இப்போ இதோட இது வந்து ஒரு 1 இயர் ஓல்டு, அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 feet இருப்பாங்க இவங்க. ஸோ இப்போ இவங்களோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 feet to 6 feet வரைக்கும் ஒரு 5 இயர்ஸில் வருவாங்க. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரூடாக இருந்தாலும் ரொம்ப சாஃப்டான நேச்சரு. ஸோ நம்ம ஹேண்டில் பண்ணுற விதத்தில் இருக்குது எல்லாமே. இப்போ இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பைக்ஸு, இந்த கா இந்த இந்த பார்த்தீங்கன்னா ஸ்பைக்ஸ் மாதிரி இருக்கிறது, அந்த இங்கே இருக்கிற ஷேட்ஸு, இந்த ஃபோட்டோ ரொம்ப ஆமாம் கண்டிப்பாக தரலாம். ஸோ ஃபோட்டோஜெனிக்காக இருக்கும் பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் எடுத்தீங்கன்னா எல்லா நார்மல் கேமராவில் கூட நல்லா அழகாக விடுவார். ஸோ அந்த மாதிரி இருக்கும், நல்ல ஸ்ட்ரெஸ் ரிலீஃபு. கலரேஷனில் நிறைய கலர்ஸ் இருக்குது. க்ரீன்லேயே வந்து 3 ஷேட்ஸ் இருக்குது, டார்க் க்ரீன் இருக்குது, இந்த மாதிரி கிரேஷ் க்ரீன் இருக்குது, ஃப்ளாரசன் க்ரீன். ஃப்ளாரசன் க்ரீன்றது இந்த கலரில் இருக்கும். ஸோ அந்த கலரில் ஃபுல் பாடியுமே அந்த கலரில் இருக்கும். நீங்கள் 3 ஷேட் வச்சுருக்கீங்க? ஆமாம், ஓன் ப்ரீடிங் செட்டப்ஸ் இருக்குது. ஸோ அடல்ட்ஸ் எல்லாம் நம்மகிட்ட தனியாக ப்ரீடிங்கில் இருக்குது நம்மளுக்கு. சூப்பர் சார். ஸோ பாருங்க, இது மாதிரி யாருக்கெல்லாம் ரெக்குயர்மெண்ட் இருக்கோ tamedpets.com செக் பண்ணுங்கள். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேறு லெவலாக இருக்குது. ஐயோ பையன் முறைக்கிறானே. இதோட வளர்க்குறதுக்கு எப்படி சார்? இடம் இருக்கணும், இடம் இருந்தால் மட்டும்தான் இக்வானை வளர்க்க முடியும். ஸோ அந்த அது ஒன்று தான் லாஜிக்கு. மற்றபடி வந்து ஃபுட்டு வந்து வெஜிடேரியன், 100% வெஜிடேரியனு. சின்ன பசங்க வரைக்கும் எல்லாருமே ஹேண்டில் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காய்கறி கீகிரி விட்டு விட்டு? ஆமாம், காய்கறியிலே எல்லாமே முடிஞ்சிடும். சூப்பர். ஹலோ. ஓகே, வாங்க இப்போ அடுத்த பெட்டுக்கு போகலாங்க. இது பாருங்கள் எப்படி வேறு லெவல் பண்ணுறான். செம்மையாக இருக்குது. இதுலேயே நிறைய இருக்குது, உள்ள குண்டில் இருந்துச்சு. நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, நிறைய இருக்குது கைஸ் எக்ஸாட்டிக் பெட்ஸு. இதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து கர்பில். இவங்க வந்துட்டு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஹாம்ஸ்டர்ஸு. ஹாம்ஸ்டர்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து வால் முட்டையாக இருக்குது ஹாம்ஸ்டர்ஸ்க்கு, ஒரு மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டீங்களா அப்படிலாம் கேட்பாங்க. பட் நேச்சுரலி அதுக்கு வால் இல்லைன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ வால் இருக்கிறதா வேணும்னு சொல்லிட்டு, ஆனால் எலி வேணாம் அப்படின்வாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கர்பில்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். லயன் டெயில்னு சொல்லுவாங்க, இந்த டிப்பில் மட்டும் கொஞ்சம் முடி ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ மற்றபடி வந்து ஹேரி ப்ரீடு, முடி வந்து முழு முழுன்னு இல்லாமல் ஹேரியாக இருக்கும். ஸோ அதனால் ஆமாம், இது வந்து ஆல்பினோன்ற ஒரு வெரைட்டியாக இருக்கனால ரெட் கலரில் இருக்குது. ஆல்பினோயிசம்ன்றது வந்து நல் கலரேஷன் அர்த்தம். ஸோ பாடி ஒயிட் கலரில் வர்றது ஒயிட் இல்லை, அது வந்து நல்லுன்னு அர்த்தம். கலரே இல்லைன்றதான் அதுக்கு மீனிங்கு. ஸோ அந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் வருது. இது வளர்க்க முறை வந்து ஹாம்ஸ்டர்ஸ் வளர்க்குற அதே டைப்பு தான், வெஜிடபிள்ஸு. ஸோ இது இல்லாமல் எக்கு கொடுக்கலாம் நீங்கள், இன்செக்ட்ஸ் வேணால் இன்செக்ட்ஸ் கொடுக்கலாம். அப்புறம் அந்த பெட்டிங் சொன்னீங்க, பெட்டிங்கும் அதுதான், வுட் ஷேவிங்ஸு இல்லாட்டி வந்துட்டு நீங்கள் இதை எடுத்துக்கலாம். நம்ம வளர்க்குறதுக்கு நம்ம எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் நிறைய பேர்ட்ஸ் காட்டணும். இவங்களுக்கு தேவையான ஃபுட்டு எல்லா அக்சசரிஸும் நம்மகிட்டே அவைலபிள் இருக்குது. ஆமாம், எல்லாமே நம்மகிட்டே அவைலபிளாக இருக்குது. அண்ட் இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் காஸ்ட் மட்டும் தான் அவங்களுக்கு இன்கர் ஆகும், மற்றபடி இருக்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவே இருக்காது. அவங்களோட மெயின்டெனன்ஸ் எல்லாமே ரொம்ப லாஜிக்கலாக இருக்கும். ஓகே, சூப்பர் ப்ரோ, செம்மையாக இருக்கு. எங்கெங்கோ ஓடுறானே பையன், வேற லெவல் கைஸ். மேலெலாம் இருக்கு, கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்ருக்கோம். போல் பிடிச்சிருக்கேன். பழுப்பாரு பழுது இல்லையா? மேலே ஏறுறோம், மேலே ஏறோம். ஐயோ எங்கே தெரியல சார். இங்கே பாருங்க கைஸ், செம்ம ஃப்ரெண்ட்லி. ஆனால் கடிக்கிற இதெல்லாம் கிடையாது, நல்லது. இந்த பாக்கெட்டுக்குள்ளே போக மாட்டோம். ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. இவங்க வந்து ப்ளூ இக்வானா. ஸோ இவங்க எல்லாமே டார்க் ப்ளூ கலர் காம்பினேஷன்ஸு. ஸோ நம்மகிட்ட லைட் ப்ளூவும் இருக்குது, பட் ஆனால் இவங்க வந்து டார்க் ப்ளூ காம்பினேஷனு. ஆல்மோஸ்ட் அடல்ட் ஆகிட்டாங்க. மேபி இந்த வருஷம் இல்லாட்டி அடுத்த வருஷத்துலேருந்து ப்ரீடிங் எதிர்பார்க்கலாம் அவங்ககிட்ட வந்து. ஸோ நம்மளோட ஓன் ப்ரீடிங்காக வச்சுருக்கோம், சேல்ஸுக்கு கிடையாது. ஓகே சார், இது சேல்ஸ் கிடையாது? ஆமாம், ப்ளூ இப்போதைக்கு சேல்ஸ் கிடையாது. ப்ரீட் ஆச்சுன்னா அந்த யங்ஸ்டர்ஸ் மட்டும் சேல்ஸுக்கு வரும். ஓகே சார், சூப்பர். பாபா இது பேர் போக்கோ? போக்கோவா? இல்லை இதோட ஆக்சுவல் நேம் ப்ரீட் சில்கி டெரியர்னு இருக்குது. சில்கி டெரியர்? ஆ, சில்கி டெரியர். சில்கி டெரியர் கேஸ் இங்கே பாருங்கள், செமையாக விளையாடுது. எப்பா எப்படி நிற்கிது பாருங்களேன். இங்கே பா, இங்கே பா, கம் போக்கோ. போக்கோ போக்கோ, இது பேர் போக்கோவா? ஓய் ஓய் பாருங்க கைஸ், எவ்வளோ நேரமாக நின்றுட்டே இருக்கு. ஐயோ கேமராமேன் காலி, கேமராமேனை பிடிச்சிருச்சு. போகோ கம் 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 போகோ போகோ. சே ஹாய், ஹாய் போகோ. பாருங்க கைஸ், போகோ. இது இதுவும் சேல்ஸ் தானே? இல்லை, இவங்க சேல்ஸுக்கு இல்லை, இவங்க நம்மளோட ஓன் பெட்டு. ஆமாம், நாங்கள் கொஞ்ச நாள் ஊருக்கு போகும்போது இங்கே நாங்களே எங்களோட செல்ஃப் போர்டிங் பண்ணிக்கிறோம் நாங்கள். கைஸ் இது சேல்ஸ் இல்லை, யாரும் கேட்காதீங்க. இது சாரோடது பெட்டு போகோ. போக்கோ சூப்பராக இருக்கா, க்யூட்டாக இருக்கு. இது மேலே ஃபீமேலா? ஃபீமேலு. ஃபீமேல், சூப்பர்.
இதெல்லாம் என்ன ப்ரைஸ் வரும் ப்ரோ? இவங்கலாம் 40-50,000 ருபீஸ்ல இருந்து ஆரம்பிக்கறாங்க. இங்க பாருங்க இந்த லேப் இருக்கு. சம ப்ளேஃபுல். ஸோ ஆர்டர் பேசிஸில் உங்ககிட்ட எல்லா பெட்ஸுமே கிடைக்கும் இல்லையா சார்? ஆமாம், ஆர்டர் பேசிஸில் நம்ம எல்லாம் பண்ணுறோம். டால்ஸ் பேசிக்கலி நாங்கள் வந்து ஸ்டாக் வைக்க மாட்டோம். ஓகே, யாராச்சும் ப்ரீடர்ஸ் வந்துட்டு வேறு ஆப்ஷன் இல்லாமல் எங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்து செல் பண்ண சொன்னால் மட்டும்தான் நாங்கள் வந்துட்டு செல் பண்ணுவோம். மற்றபடி மற்ற நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஐயோ வேற லெவல் பிளேஃபுல் கைஸ் யாருக்குன்னா ரெக்குவயர்மெண்ட் தான் சொல்லுங்கள். லேப் இருக்குது. ஷூ லேஸ் நானே அவுக்கலான் இருந்தேன்ப்பா, நீயே அவுத்து விட்டேன். தேங்க்யூ. அடுத்து என் ஜீன்ஸு. டே டே ஜீன்ஸை கிழிச்சிடாதரா, புது ஜீன்ஸ்ரா. மேலா ஃபீமேலா? மேலு. பாருங்க கைஸ் மேல் இது, மேல் லேபு. இன்னும் சேல்ஸுக்கு இருக்கு, இருக்கு. சார்கிட்ட கால் பண்ணி ரேட்ஸ் எல்லாம் என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. கைஸ் என் லேஸ் எல்லாம் அவுத்து விட்டான். செம ஆக்டிவ் இல்லை இது, பயங்கர ஆக்டிவ் மேல் இவர். ஹலோ, யாருக்குனா ரெக்குவயர்மெண்ட்னா சார் கால் பண்ணுங்கள். ஸோ என்னை பெட்ஸ் என்ன எந்த நாய் ப்ரீடு வேணுனாலும் சார் கிட்ட கிடைக்கும். நீங்கள் கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க, அவைலபிலிட்டி இருக்கும்போது கண்டிப்பாக சார் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு. செம்ம க்யூட். என்கிட்ட ஆல்ரெடி ரெண்டு லேப் இருக்குது, நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட்டு இது நல்லா இருக்குது, செம்ம க்யூட். ஓகே, சொல்லுங்கள் சார். இதை பற்றி இது வந்து டம்போ ரேட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டிங்க. இப்போ இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் காம்பினேஷன், எலியில் வர்ற கலர்ஸ் தான் டம்போ ரேட்ஸ். ஓகே, சூப்பர் கைஸ். செம பிளேஃபுல், பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கா? ஆமாம், ரொம்ப ஃபாஸ்ட்டு. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோன்னா மிஸ் ஆகிடுவாங்க. பாருங்க கைஸ், கேரட் கேரட் கொடுக்குறாரு சார். ஆனால் முனையில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு எங்க பாருங்க, கேரட் சாப்பிடுது. இதை ஃபீடிங்கெல்லாம் வெஜிடபிள்ஸ். ஆமாம், வெஜிடபிள்ஸ் அனுப்பிச்சேன். ஒயிட் இல்லாமல் மற்ற எதனாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்பாங்க. எகிரிட போட்டு ஒன்றா வேணும் ஒன்று. இல்லையா, வர மாட்டேறோம். இங்கே பாருங்க கைஸ், செம ஃப்ரெண்ட்லி. கேரட் கொடுக்க போகிறோம் இப்போ. சாப்பிடுவா சாப்பிடுவா கேரட். ஏ செமையாக இருக்கு கைஸ். எங்கேருந்து எங்கே ஜம்ப் பண்ண பார்க்குறான். ஐயோ, ரேபிட்ஸ் இருக்குது. எல்லாம் ஜம்முன்னு ஃபேன் காற்று போட்டோன்னு சூப்பராக இருக்காங்க. இதெல்லாம் நியூசிலாண்ட் ஒயிட் வெரைட்டி இவங்கெல்லாம், இந்த மூணு பேர். ஓகே, இவங்க வந்து ஒரு ஹைப்ரிடு. ஸோ வித் இந்த அமெரிக்கன் ஸ்பாட்டட்ன்ற ஒரு வெரைட்டிக்கும் அங்கோராக்கும் அந்த ஹைப்ரிட்ஸு. அந்த ஹைப்ரிட்னால வந்த சைஸ் தான் இது. அந்த முடியோட லென்த்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஸாக இருக்கும், கொஞ்சம் பஃபியாக இருக்கும். அந்த பாம் பப்பி மாதிரி இருக்கும் அதில். ஸோ அந்த ஃபேஸோட க்யூட்னஸ்ஸு அதெல்லாம் அதுலேருந்து வர்றது தான். நம்ம டெலிவரி ஆப்ஷன் இருக்காது? டெலிவரி இருக்குது நம்மளுக்கு. ஸோ லைக் மற்றபடி பார்த்தா பக்கத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே டெலிவரி பண்ணுறோம். பக்கத்தில் இன்சைட் சிட்டி வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஆன் ரோடு டெலிவரி பண்ணுறோம். அதர் தென் சிட்டியில் வந்துட்டு சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு பைபஸ் பண்ணுறோம் நம்ம. அப்பார்ட் ஃப்ரம் தட், அதை மற்ற லொக்கேஷன் மற்ற ஸ்டேட்ஸுக்கெல்லாம் போகிறதுலாம் பார்த்தீங்கன்னா பை ஃப்ளைட் பண்ணுறோம் நம்ம. பாருங்க கைஸ், டெலிவரி ஆப்ஷன் இருக்குது. சாரோட வெப்சைட் போய் பாருங்கள், tamedpets.com ப்ளஸ் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். எதனால டவுட்ஸ் எது குவரிஸ் எது இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ டெலிவரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆன்லைன் நம்ம கூகுள் பேமெண்ட்ஸ், ஆமாம், எல்லா பேமெண்ட் மோடும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். சூப்பர் கைஸ் பாருங்கள், சூப்பராக இருக்காங்க இவங்க, ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. கைஸ் நம்மளோட எக்ஸாட்டிக் பெட்ஸுக்கான பார்ட் வீடியோ ஃபைனல் எண்டிங்க்கு வந்தாச்சு. நம்ம வந்து டேம்டு பெட்ஸ் வந்திருந்தோம் வேளச்சேரி. வெப்சைட் டீட்டெயில்ஸ், லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே. நிறைய எக்ஸாட்டிக் பெட்ஸ் பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில். என்னோடய ப்ரீவியஸ் பார்ட் பார்த்துருந்தீங்கன்னா எக்ஸாட்டிக் பேர்ட்ஸை பற்றி ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தோம். அதோட லிங்க் வந்து நான் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன் மேலே, ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். கைஸ் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ நான் நம்புகிறேன். என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் கைஸ். அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோவை உங்களுக்கு நீங்கள் பார்க்க முடியும், ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகே கைஸ், பாய் பாய். சொல்லுப்பா, பாய்.